எல்லாம் வெல்ல எம்பெருமானின் துணை வேண்டி கேப்பிட்டல் தொலைக்காட்சியின் ஊடாக உலகெங்கும் இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நேயர்களே ஒவ்வொரு நாளும் தினமும் ஒவ்வொரு பொன்மொழிகளின் ஊடாக உங்களை சந்தித்து வருகின்றேன் அந்த வகையிலே இன்றைய தினமும் ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழியோடு உங்களை சந்திக்கலாம் என்று வார்த்தை வறுமையை போர்க்காஸ் போக்காது வார்த்தை வரும் வார்த்தை பேச்சு வறுமையை போக்காஸ் சில பேரை பார்த்துருப்பீர்கள் நல்லா கதைப்பான் ஏதோ தன்னை விட்டால் ஆள் இல்லை என்ற மாதிரி கதைப்பான் அப்போது அப்படியாக கதைப்பவன் வறும நிலையில் இருக்கிறான் என்றால் அதுக்கு காரணம் என்னென்றால் அவன்ட வே வேதான் பிரிப்புல வாயால் நல்லா கதைப்பான் நான் கட்டிக்காரன் நான் அவரோட பலசாலி நான் புத்திமான் அறிஞன் அண்டெல்லாம் அப்படியே அப்படியே கொண்டே இருப்பான் கதைக்கிறதுலேயே அவன்ட பொழுதுபோகுமே தவிர காரியங்கள் செய்ய மாட்டேன் சில பேரை பார்த்துருப்பீர்கள் மூச்சு கூட விட ஆனால் செல்வந்தனாக இருப்பான் ஏனென்றால் அவன் செயல் வீரனாக இருக்கிறான் சிலதை பார்த்தால் புழுக புழுகண்டு புழுகிக்கொண்டே இருக்குந்தேன் சில பேர் சிரிக்கிறவன் இருக்கிறாங்க சில பேர் அப்படி இருக்கிறார்கள் இருந்தால் திரும்பி கொள்ளுங்கள் புழுகுறதுலேயே எந்த விதமான பிரியோஜனமும் இல்லை செய திறன்தான் முக்கியம் வீட்டில் இருந்து மனைவி பிள்ளைக்கு நான் அந்த காலத்தில் அப்படி சண்டி என்றா இப்படி சண்டி என்று சொல்லி கொண்டிருக்கிறதில் பிரயோஜனம் இல்லை முதல் மனைவி பிள்ளைகளுடைய நிலையை போக்குவதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு செயல் வீரனுக்கு அழகு வாய் வீரத்தினால் எந்த வாயினால் எந்த விதமான பிரியோஜனமும் இல்லை நீ வீரனாக இருந்தால் வாய் வீரனாக இருந்தால் வீட்டை வறுமை இல்லாமல் வைத்து காப்பாற்று அதுதான் உனக்கழகு வாய் ஆலத்தில் இல்லை சில பேர் சும்மா புழுகுறாஸ் வீட்டில் ஏனென்றால் மனைவிக்கு சொல்லி புழு அதோண்டு தான அடுத்த கதை கதையாமல் கேட்குமோ நீ சொல்லப்பா என்று கொண்டிருக்கும் நான் அந்த காலத்தில் பத்து பேரை தூக்கி போட்டு மிதிப்பேன் என்று சொல்லுவேன் அதை கேட்குற ஒரு பக்குவம் மனைவிக்கு தான் இருக்குது அது இருந்து என்ன இற கட்டின குற்றத்துக்காக இதெல்லாம் கேட்க தான கேட்டு கொண்டு இருக்கு அப்போ இது வேலைவட்டிக்கு போகாது இருந்து வீட்டை இருந்து தன்னுடைய வீரக்கதையில கதைச்சு கொண்டு இருக்கு ஆனால் வீடு வறுமையில் இருக்குது அப்போ வீட்டுடைய வறுமையை போப்ப போக்குவதற்காக உழைக்கின்ற என்றொரு ஆண்மகனும் ஆண்மகனும் வாயாலங்காட்ட மாட்டான் வாயாளம் காட்டுபவர்கள் வீட்டுக்கு உழைக்க மாட்டார்கள் செயல் வீரர்களும் அல்ல தான் கட்டிக்காரன் என்று காட்டிக்கொள்வே நான் படிக்கிற காலத்தில் நான் தான் நம்பர் ஒன் அன்று ஒன்று நிற்பான் அப்போ நீ சாதியனையா ஐயா வா குடும்பத்தை நல்ல நிலையில் கொண்டு வா என்றால் இல்லை அவன் தன்னுடைய வார்த்தை வீட்டில் இருந்து அப்படியே சும்மா கொண்டு புழுகி கொண்டிருப்பான் நான் அந்த காலத்தில் ஓட்ட போட்டியில் ஓடுவேனாக இருந்தால் ஒரு தனங்கிட்ட கேள அன்றெல்லாம் சும்மா சொல்லுவான் நான் மோட்டர் சைக்கிள் ஒட்டச்சில்லே ஓடுறாள் அந்த காலத்திலேயே அண்டுவானே நான் அப்போவே உனக்கு வரியே இல்லை அப்போயே நொட்டச்சில்லேயே ஓடுவான் அவன் டட்டச்சில்ல அவன் ஜப்பேன்காரன் நாங்கள் செய்து போட நீங்கள் நொட்டச்சில் பெரியண்டபடியே தானே ஓடுற இல்லை அது வீரம் அண்டு வீட்டுக்குள்ளே இருந்து போய் கதை கதைச்சு கொண்டு இருக்கும் அப்போ வீர வீராப்பு காட்டுபவர்கள் தாங்கள் பெரிய கெட்டிக்காரர் வீட்டில் வீட்டிலிருந்து கதைத்து கொண்டிருப்பவர்கள் யாரும் இருந்தால் முதல் வீட்டின் நிலையை பற்றி முதல் சிந்திக்குவார் வீட்டை நல்ல நிலையில் வச்சுருப்போன் செல்வந்த நிலையில் வச்சுருக்கிறான் நல்ல நிலையில் வச்சிருக்கிறவன் கதைக்கல வீடு வறுமையில் இருக்குது போக வக்கில்ல நட்ட வீட்டுக்குள்ளே நடுகட்ட மாதிரி இருந்து கொண்டு வேக்கதை கதைச்சி கொண்டு இருக்கு இருபத்தி நாலு மணி இப்படி இருபத்தி நாலு மணித்தியாலவன் நீ இந்த வீராப்பை பெற்றி கதைச்சி கொண்டு அந்த வீரவசனங்களை கதைச்சி கொண்டிருக்கிற நேரத்துக்கு போய் வேலை வட்டியை செய்தாலும் வீட்டு வர மதிந்துடும் அப்போ அதே இல்லை அது என்டாச்சில அம்பளை அழகு அது அந்த வீரா வீராப்பு கதைக்க வேண்டும் வே வீரம் சொல்லுவார்கள் வே வீரம் உள்ளாக்கள் என்று வீரத்தால் வரமையை போக்க முடியாது ஒரு வாழ்க்கையிலே போய்விட்டால் குடும்ப வாழ்க்கைக்கு போய்விட்டால் அந்த குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் அந்த வரமையை போக்க வேண்டும் அப்போது அப்படியான அந்த நிலையிலே அந்த காலத்தில் எல்லாம் பார்த்துருப்பீர்கள் ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்கிறதென்றால் அவன் காலை அடக்கவன் பெண்ணை பெற்ற தந்தை ஒரு மாட்டை மீண்டி வளர்ப்பார் மாட்டின்ற கொம்பை சீவி சீவி விடுவார் என்ற வாரம் மாப்பிள்ளையாக குத்துச்சா காட்டுறது அப்போ சீவி சீவி விட்டுட்டு அப்படியே ஒரு மைதானத்தில் விட்டு விட்டு சொல்லுவார் இந்த காளையை அடக்கின்ற காளைக்குத்தான் எனது மகள் மாலை போடுவாள அப்போ எந்த மாப்பிள்ள அந்த பெரிய மாட்டை அடக்கிறானோ அவனுக்குத்தான் மகள் மாலை போடுவாள் ஏன் அப்படியெல்லாம் வீர விளையாட்டுக்கள் வைத்து அப்போது திருமணம் செய்தார்கள் என்றால் சோம்பருக்கு கட்டி கொடுத்து வேலை இல்லை இந்த கடைக்கு போட்டு வாஞ்சியாக கடை வண்ட அப்படியே இருந்துடும் பிற என்னையா அவனுக்கு வாழ்க்கை புற எப்படி நீ இந்த வாழ்க்கையில் வரமையை போக்க போகிற எது கெடுத்தாலும் பஞ்சு யாழ்ப்பாணம் போட்டு வான் பேஞ்சியாக கிட வேலைக்கு போவேன் பேஞ்சியாக கிடக்கு அப்போ இப்படி இருந்தால் வாழ்க்கையில் வெல்ல முடியாது அப்போ ஒரு ஆண்மகன் என்பவன் துணிச்சல் உள்ளவனாகவும் மன உறுதி படைத்தவனாகவும் வெல்லமை உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் என்பதுக்காகத்தான் அந்த காலத்தில் திருமணம் செய்கிறபோது பெண்ணை பெற்ற தந்தை அந்த போட்டியை வச்சார் மாட்டை அடக்க வேண்டும் கால மாட்டி அடக்கிறவரை தான் இதுக்கு தான் திருமணம் நடந்தது சிலவே யோசிக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஆளம் இப்போ அந்த முறை இல்லாமல் போகணும் இப்போ இங்கே மாட்டி அடைக்கிறதுக்கிடையில் நாங்கள் முடிஞ்சோம் நாங்கள் மாடு மாடு அப்படியே துள்ளி பா கொண்டு வர கிடையிலே அங்கே வரவே இந்த ஜீவன் போடும் பிறகு மாடு முட்டுவான் மாடு முட்டுறது கிடையிலேயே ஆள் முடிஞ்ச அப்போ அந்த காலத்தில் வீரர்களுக்கு தான் திருமணம் நடந்த ஏனண்டா வெள்ளம்மா உள்ளவர்கள்லாம் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார்கள் வாயாளம் உள்ளவர்கள் ஒரு பிரியோஜனவும் இல்லை எனவே வாயாளத்தை விடுத்து வீட்டில் இருந்து மெனவி பிள்ளைகளோட நான் கெட்டிக்காரன் என்று இந்த பேக்கத்தை கதச்சிக்கொண்டு காலத்தை காலத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த நேரத்தை பயனுள்ள நேரமாக மாற்றுங்கள் உழையுங்கள் உறுதியை மனதிலே ஏற்படுத்தி முன்னேற்றத்துக்குரிய வழியை தேடுங்கள் நீங்கள் முன்னேறிவீர்கள் என்று கூறிக்கொண்டு நாளைய தினம் நல்லதொரு பொன்மொழியோடு உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்